நோய்களிலிருந்தும் கட்டுக்களிலிருந்தும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்ற சாட்சிகள் ஏராளம் ஏராளம். நீங்களும் டெஷுவா கூட்டங்களில் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற வேண்டுமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டெஷுவா கிருபையின் கூடாரத்தில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். நோயிலிருந்தும் பிசாசின் கட்டுக்களிலிருந்தும் விடுதலை பெற்றுக் கொள்ளவும் சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்களிடம் தனித்தனியாய் ஜபம் செய்து கொள்ள ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நடைபெறும் டெஷுவா விடுதலை பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9629706724. இத்தொகுப்பு உணர்ச்சிகரமானது. இந்த சாட்சி இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்கே. கர்த்தரை சுகமளிக்கும் தேவன், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சகோதரி ராஜகுணம் அவர்கள் லெக் அல்சர் என்னும் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு நடக்க இயலாத நிலையிலும் காலை அகற்றுவதுதான் தீர்வு என்ற நிலையிலும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் சுகமளிக்கும் ஆராதனையில் கலந்து கொண்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகோதரி ராஜகுணம் அவர்களுக்கு சுவிசேஷகர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்களின் ஜபத்தின் மூலமாய் அற்புதம் சுகம் கொடுத்த சாட்சி உங்கள் பார்வைக்கு. சுவிசேஷகர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் கர்த்தரிடம் பிரார்த்தனை செய்து சகோதரி ராஜகுணம் அவர்கள் நாளே மாதத்தில் சுகமடைந்து விடுவார்கள் என்று இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கும் காட்சி உங்கள் பார்வைக்கு. I come and heal in the name of Jesus Christ. Thank you for the healing, Lord. Thank you for that. பரிசுத்த ஆவியானவர் உங்க காலை தொட்டார். நீங்க காவல உங்க சுகமாச்சு. சில மாதத்திற்கு பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சகோதரிக்கு கொடுத்த அற்புத சுகம் உங்கள் பார்வைக்கு. தேவனுக்கே மகிமை. ஒன்று யோவான் 5:4.
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்ற வசனத்தின்படி விசுவாசம் உலகத்தை ஜெயித்தது. சோத்திரம் உண்டாவதாக. என் பேர் நித்யானந்தம், என் மனைவி பேர் ராஜகுணம், என்னுடைய மகள் பேர் காயத்ரி, இளைமகள் பேர் சண்முகப்பிரியா. நான் திண்டிவனத்தில் தனியார் பள்ளியில் பணிபுரிந்து வருகிறேன். கடந்த 8 ஆண்டுகளாக காமராஜர் மரக்காண்டோடு காமராஜர் நகரில் ஆத்துமணவர் ஊழியத்தில் நான் விசுவாசம் இருக்கிறேன். என் சபை போதகர் மதிப்புக்குரிய ஐயா தருமாறன் அவர்களுடைய சபை சென்று வருகிறேன். எங்கள் சபையில் ஒரு நாள் சுகமளிக்கும் ஆராதனை கூட நடந்தது. அப்பொழுது சென்னையை சேர்ந்த சகோதரர் நெல்சன் சாப்பி அவர்கள் வந்திருந்தார்கள். நான் குடும்பத்தோடு சென்று அவரிடம் எபித்து ஆராய்ச்சி பெற்றுக்கொண்டேன். அப்போ நடந்த பெரிய ஒரு அற்புதமான சாட்சியை தான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறோம். தேவனுக்கே மகிழ முடியாத கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். என் பெயர் காயத்ரி. எங்கள் அம்மாவுக்கு 8 வருஷமாக சுகர் இருந்தது. 1 வருஷத்து சுகர் வந்து அடுத்த வருஷத்தில் ஒரு சின்ன கல் பட்டு காலில் ஒரு ஆழமான காயம் ஏற்பட்டது. அந்த காயத்து நிமித்தமாக அந்த தண்ணி பட்டு வேற வேற இடத்துல நிறைய காலில் 2-3 இடத்துல சின்ன சின்ன கொப்புள மாதிரி வந்தது. நாங்கள் எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் செஞ்சோம். அப்பயும் அந்த காயம் எவ்வளோ காசு எவ்வளோ பணம் செலவாச்சு எப்படியும் நாங்கள் செலவு பண்ணது என்னமோ 1 லட்சம் கிட்ட இருக்கும். ஆனால் எங்களுக்கு எந்த விடுதலையுமே கிடைக்கல. டாக்டர் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப கூட எங்கெல்லாம் கால் வைக்கிறோம் அந்த இடத்துல சீழ் ரத்தமாக இருக்கும். நாங்கள் அசிங்கப்பட்டு தான் இடத்துக்கு நாங்கள் கூட எங்கள் அம்மா கூட போகிறது கூட நாங்கள் அவ்வளோ அசிங்கப்படுவோம். இப்படிலாம் எங்கள் அம்மாவோட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அழுதுந்தான் போவோம். நாங்கள் இதுக்கு என்ன சண்டை போடுவோம், நீ போடி நான் போடின்னு சொல்லிட்டு அவளுக்கு கஷ்டம் அனுபவிச்சு நாங்கள் கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. ஹாஸ்பிட்டல் போகிறப்பெல்லாம் பஸ்ஸில் ஏற முடியாமல் ஏறும் போது மற்றவங்களை மீட் வெளியிலங்க வெயிட் பண்ணுங்க, எங்க ஒய்ஃப் போகணும், அவங்க உடம்பு சரியில்லை அப்படிலாம் சொல்ல கூட்டு போயிருப்பாரு. ஆனா எங்க கிட்ட கஷ்டத்தை பத்தி ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. நாங்க போன் பண்ணுவோம் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது எப்படிமா இருக்கு அப்படின்னு. எங்க அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாரு, இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு கஷ்டப்படுவோம் சொல்லிட்டு. நான் காலை வச்சு காலை வைக்கிற இடம் கூட தனித்தனியா இருக்கும், அசிங்கமா இருக்கும். ஈ மூக்கி மேலாம் ஈ மூக்கியம் அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் என்ன கட்டு கட்டின்னு வர காலில் கவர் மாட்டின்னு வரேன்னு கேட்பாங்க. எங்கேயுமே போக மாட்டேன் வரமாட்டேன். என்னை தூக்கி போய் ஆட்டோவில் உட்கார வச்சாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. டாக்டருங்க வந்து பேனாவை உள்ளே விட்டு பார்ப்பாங்க. ஒரு பொது இடத்துல போய் உட்கார முடியாது, என்ன எப்போ பார்த்தாலும் கட்டு கட்டிங்கிறேன்னு கேட்பாங்க. காலில் கவர் மாட்டின்னு வரேன்னு கேட்பாங்க, அசிங்கமாக இருக்கு எங்கேயுமே போக மாட்டேன் வர மாட்டேன். என்னை வச்சு 3 பேருமே கஷ்டப்பட்டாங்க, வீட்டில் இருந்து 2 பேருமே கஷ்டப்பட்டாங்க. டாக்டருங்கெல்லாம் கை விட்டாங்க, பேனாவை உள்ளே விட்டு போவாங்க. இங்கே முடியாது மெட்ராஸு போய் பாருங்கள், நாங்கள் அங்கேயும் காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 5 டாக்டர்கிட்ட போனோம், 5 டாக்டருமே முடியாது காலை எடுக்கணும், நீங்கள் மெட்ராஸுக்கு போங்க அப்படின்னாங்க. அங்கேயும் சொல்லிட்டாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சுகமளிக்கும் ஜபம் கொடுத்துட்டு விசுவாசோடு வந்தேன். வந்த இடத்துல பாஸ்டர் எனக்கு ஜபம் பண்ணி ஜப எண்ணெய் கொடுத்தாரு. அந்த புண்ணுக்கு எதுவும் மருந்தோ மாத்திரையோ எதுவும் சாப்பிடல, ஜப எண்ணெய் மட்டும் தடவிங்க வந்தேன். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. இந்த ஜப மீட்டிங் வந்து போன பிறகு நான் வந்து ஒரு பொருத்தனை பண்ணேன். சீரியல் பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன். அதுக்கு முன்னே நிறைய சீரியல்லாம் பார்த்துன்னு இருந்தேன். இப்போ அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பொருத்தனை பண்ணிட்டு பைபிள் படிக்கிறேன், ஜபம் பண்ணுறேன், பாட்டு பாடுறேன். இப்போ கர்த்தருக்கே நான் விசுவாசமாக இருக்கிறேன். எனக்கு சுகம் கொடுத்த இயேசப்பாவுக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும். சாட்சியை பார்த்து நீங்கள் எல்லாரும் கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் துயரமோடு கூட இங்கே வந்திருக்கலாம். நீங்கள் எல்லாருமே ஏசு கிறிஸ்த நம்புங்க. ஏசு கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டாரு. ஏசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். இந்த நல்ல கால வேளையிலே கூட நம்முடைய வேத தியானத்திற்கு என்று மத்தேயு 8:17 நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இன்றும் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு நம்முடைய பலவீனங்களை சுமக்கும் தேவன். தேவன் எப்படி ஒரு மனிதனுடைய பலவீனத்தை சுமந்து அந்த மனிதனுக்கு எப்படி சுகத்தை கொடுக்கிறார் என்று சொல்லிதான் நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சில கவலைகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கலாம். நீங்கள் நோயோடு இந்த இடத்துல நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அது மாத்திரமல்ல,
சில பிசாசின் கட்டுக்களோடு நீங்கள் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். வேதனை உள்ள ஒரு இருதயத்தோடு, கடன் பிரச்சனையோடு, வேலை இல்லாமல் வந்திருக்கலாம், கற்பத்தின் கனி இல்லாமல் வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு தோல்வியோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். இப்படி வந்திருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய இருதயத்தில் அது சோர்வாக இருப்பது நிமித்தமா நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும். ஏன் என்னை கத்தர் உண்டாக்கினார், ஏன் அந்த தேவன் என்னை படைத்தார் என்ற கேள்விகள் நம்முடைய இருதயத்தில் சில நேரத்தில் எழும்போம். விரக்தியில் நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம உட்காரும் பொழுது நம்ம அப்படியே மேலே தான் பார்ப்போம், ஏன் ஆண்டவரே என்று சொல்லி. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக குறிப்பிட்ட போதகர் இவ்வாறாக பிரசங்கம் செய்யும் பொழுது மனிதன் சிந்தும் கண்ணீர், அது மூன்று வகையான கண்ணீரை மனிதன் வாழ்க்கையிலே சிந்துகிறான். கிறிஸ்தவர்கள் ஜப நேரத்திலே சிந்தும் கண்ணீர், இரண்டாவது மன வேதனையிலும் துக்கத்திலும் வருகிற கண்ணீர். வேதனையோடு இருக்கும் பொழுது உடைந்த உள்ளத்தோடு நாம் கண்ணீர் சிந்துறோம். சில நேரத்தில் செபிக்கும் பொழுது, நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது நாம் கண்ணீர் சிந்துகிறோம். நம்முடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்த பிறகு சந்தோஷத்தின் நிமித்தமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது நாம் கண்ணீர் சிந்துகிறோம். மூன்று வகையான கண்ணீர். இந்த கண்ணீரை குறித்து அதிகமாய் அறிந்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய கண்ணீர் அது எப்படியாப்பட்ட கண்ணீர், எதற்காக அந்த கண்ணீரை வடிக்கிறோம் என்பதை குறித்து கர்த்தர் ஒருவரே அறிந்து கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட மாம்சத்திலே அவர் மனித ரூபமாய் இந்த உலகத்திலே கடந்து வந்து அவர் ஊழியம் செய்யும் பொழுது லாசருவின் கல்லறையை பார்த்து, மூடப்பட்டிருக்கிற கல்லறை பார்த்து அவர் கண்ணீர் வடிக்கிறார். என் தேவச்சனமே, அது மாத்திரமல்ல, அவர் சிலுவை மரத்திலே தொங்குவதற்கு முன்பதாக, அவர் அறையப்படுவதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்திலே கண்ணீரோடு அழுந்து ஜெபிக்கிறார். இந்த கண்ணீரை துடுக்கும் தேவன் கண்ணீரை பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும். நமக்கும் அவர் கண்ணீரோட அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிறார். பரிசுத்த ஆவியாக அந்த மகிமையுள்ள தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நமக்காக அவர் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். என் தேவாதி தேவன் இந்த இடத்துல ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வேத புத்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார், தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியாகிய தேவாதி தேவன் அந்த இயேசு கிறிஸ்து நம்மை மேய்க்க அவர் வல்லமையுள்ளவர். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு அவர் நடத்துவார். சொல்லுங்க, ஜீவ தண்ணீர் என்ற ஊற்றண்டைக்கு அவர் என்னை நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைக்க வல்லமையுள்ளவர். அந்த தேவாதி தேவன் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீர், நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்று கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்று கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, இயேசு அழைக்கிறா, இயேசு அழைக்கிறா.
தாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் நமக்கு ஆறுதல் கொடுக்கும் தேவன் அவர் ஒருவராயிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், இந்த நாளிலே இந்த செய்தியின் வழியாய் என்னை நீர் பலப்படுத்த போகிறீர். இந்த செய்தியின் வழியாய் என்னுடைய கண்ணீரை நீ துடைக்க போகிறீர். எனக்கு ஒரு பெரிய தெய்வீக சுகத்தையும் நீர் கொடுக்க போகிறீர் என்று சொல்லி விசுவாசியுங்கள். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பாய், எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பாய் என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லா இல்லா இன்பம் பெற்றிடுவாய். நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லா இல்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். என் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே கூட பலவீனங்களை சுமக்கும் தெய்வம், ஒவ்வொரு பலவீனங்களையும் நீர் எப்படி சுமந்து ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீர் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் தகப்பனே. என் தேவாவியானவர், மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் தயவுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 8:17 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அநேக நேரங்களிலே நம்முடைய உள்ளத்திலே ஏன் கர்த்தர் இந்த நோயை சுகமாக்க முடியவில்லை, ஏன் கர்த்தர் இந்த பில்லி சூனிய கட்டுக்களை உடைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. இந்த நாளிலே நாம் எப்படி தேவனுடைய வார்த்தையை கொண்டு சுகம் பெற்று கொள்ள முடியும், எப்படி கட்டுக்களை அவர் உடைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். உதாரணத்திற்கு மத்தேயு 12:43-45 நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறே 7 ஆவிகளை தன்னோடு கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். ஹலலூயா. வேதம் சொல்லுகிறது, அசுத்த ஆவி ஒரு மனுஷனிடத்திலிருந்து துரத்தப்படுகிறது. அது நோயாயிருக்கலாம், அது சில கட்டுக்களாய் இருக்கலாம், சில வேதனைகளாய் இருக்கலாம். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே
நான் ஊழியம் செய்ய கடந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு நபர் கடந்து வந்தார். அவர் சொன்னார், ஐயா எனக்கு 12 வருடமாக எனக்கு சோரியாசிஸ் நோய் இருக்கிறது, அது சுகமாக வேண்டும். உங்களுடைய ஜபத்திற்கு கடந்த மாதத்திலே ஒரு நபர் வந்தார், அவருக்கு 7 வருடம் சோரியாசிஸ் நோய் இருந்தது. நீங்கள் ஜெபித்த பொழுது அவருக்கு முற்றிலுமாய் சுகமாகி இப்பொழுது நன்றாக இருந்தார். அவர்தான் என்னை கூட்டி வந்தார் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்போ அவர் சொல்லும் பொழுது நான் கேட்டேன், உங்களுக்கு கர்த்தர் முழு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும் பொழுது நீங்கள் தேவனை முழுமையாக ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொல்லி நான் கேட்டேன். காரணம், அவர் கர்த்தரை குறித்து அறியாத ஒரு மனிதன். அவர் குறிப்பிட்ட உலக பிரகாரமாக சில காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதன். அவர் சொன்னார், நிச்சயமாய் இந்த தேவன் எனக்கு சுகம் அளித்தால் நான் நிச்சயமாய் நான் கடந்து வருவேன், இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி சொன்னார். நானும் அவருக்காக ஜெபித்தேன். ஜெபித்த பிறகு ஒரு வாரத்திற்கு பிறகு அவரிடம் தொலைபேசியிலே பேசும்பொழுது அவர் சொன்னார், ஐயா எனக்கு முற்றிலுமாய் சுகமாகிவிட்டது, நான் சுகமாகிவிட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் முற்றிலுமாய் சுகமான பின்பு என்ன நடந்தது, அடுத்த மாதம் அந்த குறிப்பிட்ட அந்த கிராமத்திற்கு நான் ஊழியத்திற்கு செல்லும் பொழுது அந்த நபர் வரவில்லை. நான் கேட்டேன், ஏன் அந்த நபர் வரவில்லை என்று சொல்லி. உடனே முன்னாடி அவங்களை அழைத்து வந்தாங்க பாருங்க. அவங்க சொன்னாங்க, அவருக்கு இன்னைக்கு நேரம் இல்லையா வரலையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி விட்டாச்சு. அதுக்கும் அடுத்த மாதம் நாங்கள் கடந்து சென்றோம் அந்த கூட்டத்திற்கு. கடந்து செல்லும் பொழுது மறுபடியுமாய் அந்த நபர் வரவில்லை. உடனே அவங்கள்ட்ட கேட்டேன், அழைத்து வந்தவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் 2வது மாதம் ஆச்சு, அவர் ஒரு சாட்சி கூட ஆண்டவருக்கு சொல்லையே, தேவ நாமத்திற்கு ஒரு சாட்சி கூட சொல்லையே, நன்றி உள்ள இருதயத்தோடு இல்லையே, ஏன் அவர் வரவில்லை என்று சொல்லி கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயா அந்த மனிதர் பின்வாங்கி சென்று விட்டார், தனக்கு என்று சொல்லி ஒரு குல தெய்வத்தை அவர் வைத்திருக்கிறார், அதற்கு சென்று காணிக்கைகளை எல்லாம் கொடுத்து விட்டு இனி நான் உங்களுடைய அந்த ஆலயத்திற்கு நான் வரமாட்டேன், நான் என் குலதெய்வம்தான் இந்த சுகத்தை எனக்கு கொடுத்தது என்று சொல்லி சொன்னார் என்று சொல்லி சொன்னார்கள். அதை கேட்ட உடனே எனக்கு வேதனையாக இருந்தது. ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஏன் ஆண்டவர் இப்படியாப்பட்ட ஜனங்களுக்கு நான் ஜெபிக்க வேண்டுமா என்று சொல்லி நான் கேட்ட பொழுது கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு உணர்த்தினார். ஹல்லேலூயா. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். அல்லேலூயா. இந்த நாளிலே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சுகத்திற்காக வந்திருக்கலாம், கர்த்தர் நிச்சயமாய் சுகம் கொடுப்பார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது, அந்த மனிதன் பின்வாங்கி போகும் பொழுது அந்த நோய், 4 மாதங்கள் அந்த நோய் இல்லை, 5 மாதங்கள் அந்த நோய் இல்லை, ஆனால் 6வது மாதத்திலே அந்த நோய் கடுமையாய் அந்த மனிதனை தாக்கியது. உடல் முழுவதும் அந்த நோய் பெருக்கெடுத்தது. என் தேவஜனமே, எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்? ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலை வேண்டும், ஒரு நோயிலிருந்து விடுதலை வேண்டும், அந்த நோயை நிச்சயமாய் கர்த்தர் சுகப்படுத்துவார், அந்த பில்லிசூனிய கிரியைகளை நிச்சயமாய் கர்த்தர் வெளியே துரத்துவார். ஆனால் அது துரத்தப்படும் பொழுது நம்முடைய இருதயம் என்னவா வேதம் சொல்லுகிறது, வெறுமையாய் இருக்கக்கூடாது. அது துரத்தப்பட்ட பிறகு, நாம் சுகமான பிறகு அந்த இருதயம் வெறுமையாய் இருக்கக்கூடாது, சோடிக்கப்பட்ட இருதயமாய் இருக்கக்கூடாது. என் தேவச்சரமே, ஹலலூயா. இந்த நாளிலே வெறுமையான இருதயம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இல்லாத இருதயம் அது வெறுமையான இருதயமாய் இருக்கிறது. அந்த வெறுமையான இருதயத்திலே அங்கே அந்த வெறுமையான இருதயம் சோடிக்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஜோடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது முன் போன அந்த பில்லிசூனிய கட்டுக்கள் 2 மடங்கு பின்னாடி வந்து நம்மளை தொடும். நோய்களில் இருந்தும் கட்டுக்களில் இருந்தும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்ற சாட்சிகள் ஏராளம் ஏராளம்.
நீங்களும் டெஷுவா கூட்டங்களில் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற வேண்டுமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டெஷுவா கிருபையின் கூடாரத்தில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். நோயிலிருந்தும் பிசாசின் கட்டுக்களிலிருந்தும் விடுதலை பெற்றுக் கொள்ளவும் சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்களிடம் தனித்தனியாய் ஜபம் செய்து கொள்ள ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நடைபெறும் டெஷுவா விடுதலை பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9629706724.